மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது பாடம் தமிழ், வகுப்பு 5ஆம் வகுப்பு, இயல் 2ல் இணைப்பு சொற்கள். இணைப்பு சொல் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் அனைவரும் ஆர்வமாக இருக்கிறீர்கள் தானே? சரி, வாருங்கள் பார்க்கலாம். இணைப்பு சொல் என்பது இரண்டு சொற்றொடர்களை இணைக்கும் சொல்தான் இணைப்பு சொல். அதாவது இரண்டு வாக்கியங்களை இணைக்கக்கூடிய சொற்களைத்தான் நம்ம வந்து இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக, நான் நன்கு படித்தேன், இது என்ன? ஒரு வாக்கியம். முதல் மதிப்பெண் பெற்றேன், இதுவும் ஒரு வாக்கியம். ஆக, நான் நன்கு படித்தேன், முதல் மதிப்பெண் பெற்றேன், இந்த இரண்டு வாக்கியங்களையும் இணைக்கக்கூடிய சொல்லுக்கு பெயர்தான் இணைப்பு சொல். என்ன சொல்லை பயன்படுத்தலாம்? நான் நன்கு படித்தேன், அதனால் முதல் மதிப்பெண் பெற்றேன். அப்போ இந்த வாக்கியத்தில் வரக்கூடிய இணைப்பு சொல் என்ன? அதனால். சரியாக சொன்னீர்கள். மற்றொரு உதாரணத்தை பார்க்கலாமா? சுத்தம் சுகம் தரும், நம் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைக்க வேண்டும். இரண்டு சொற்றொடர் இருக்கிறதா? இந்த இரண்டு சொற்றொடரையும் இணைக்கலாமா? சுத்தம் சுகம் தரும், ஆகவே நம் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைக்க வேண்டும். சரி, இதில் வர இணைப்பு சொல் எது? சரியாக சொன்னீங்க, ஆகவே. இவ்வாறாக இணைப்பு சொற்கள் நாம் பேசும் பேச்சிலே இயல்பாகவே உருவாகின்றன. இவற்றை பொருத்தமான இடங்களில் பயன்படுத்தி பேசவும் எழுதவும் அறிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாதது. நாம் தங்கு தடையின்றி பேசவும் எழுதவும் இணைப்பு சொற்கள் பயன்படுகின்றன. இணைப்பு சொற்கள் எதற்கு பயன்படுகின்றன? தங்கு தடையின்றி நாம் பேசவும் எழுதவும் இணைப்பு சொற்கள் பயன்படுகின்றன. இங்கு இரண்டு மாணவர்கள் தங்களுக்குள் உரையாடலை மேற்கொள்கின்றனர். அவர்கள் உரையாடலில் என்னென்ன இணைப்பு சொற்கள் எல்லாம் வருகின்றன என்பதை நீங்கள் பட்டியலிட்டு சொல்ல வேண்டும். எனவே கவனமாக உரையாடலை கேளுங்கள். செழியன் என்ற மாணவன் பேசுகிறான் இளந்தமிழன்கிட்ட. இளந்தமிழா, நாளை வெளியூர் செல்வதாக கூறினாயே, மறந்து விட்டாயா? உன்னுடன் யாரெல்லாம் வருகிறார்கள்? அதற்கு இளந்தமிழ், மறக்கவில்லை செழியா, நாளை நான் மட்டும்தான் செல்வதாக இருக்கிறேன், அதனால் என்னுடன் யாரும் வரவில்லை. உடனே செழியன், அப்படியானால் நீ கவனமாக இருக்க வேண்டுமல்லவா? அதற்கு இளந்தமிழ், நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை. உடனே செழியன், அது சரி இளந்தமிழ், மறுநாளே வந்து விடுவாயா அல்லது வருவதற்கு நாளாகுமா? இளந்தமிழ், நான் திரும்பி வருவதற்கு 2 நாளாகும், ஆகையால் தேவையான உடைகளை கொண்டு செல்கிறேன். அதற்கு செழியன், ஏனெனில் இந்த வார இறுதியில் நமக்கு மட்டைப்பந்து போட்டி இருக்கிறது, அதனால்தான் கேட்கிறேன், நீ கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும், ஆகவே மறந்துவிடாதே நண்பா என்று தங்களுக்குள்ளான உரையாடலை முடிக்கின்றனர். குழந்தைகளே, மேற்கண்ட உரையாடலை கவனமுடன் கேட்டீர்களா? வழக்கம் போல வினாக்களை கேட்கலாமா? நீங்கள் கேட்ட இந்த உரையாடலில் எத்தனை இணைப்பு சொற்கள் உள்ளன கண்டுபிடித்து விட்டீர்களா? சரி, நீங்கள் பட்டியலிட்ட இணைப்பு சொற்களை பார்க்கலாமா? மட்டும், அதனால், அப்படியானால், ஆதலால், அல்லது, ஆகையால், ஏனெனில், ஆகவே. சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள். ஆகையால் தொடர்களை இணைப்பதற்கு இணைப்பு சொற்கள் பயன்படுகின்றன. இவற்றை இணைப்பிடை சொற்கள் என்றும் கூறுவர். இணைப்பு சொற்களுக்கு இன்னொரு பெயர் என்ன? இணைப்பிடை சொற்கள். தொடர்களில் வரும் சில இணைப்பு சொற்கள் பின்வருமாறு, அதை பார்க்கலாமா? அதனால், அப்படியானால், அல்லது, அவ்வாறெனில்,
ஆனால் ஆகையால் ஆகவே ஆதலால் ஆயினும் இருந்தபோதும் எனவே எனில் ஏனெனில் எவ்வாறெனில் சரி உங்களுக்கான கேள்வி இதோ நான் விளையாடச் சென்றேன் கண்ணன் விளையாடச் சென்றான் இந்த இரண்டு தொடரை நீங்கள் என்னும் இணைப்புச் சொல்லை பயன்படுத்தி உருவாக்கப் போகிறீர்கள் உருவாக்குகிறீர்களா சரியாகச் சொன்னீர்கள் நானும் கண்ணனும் விளையாடச் சென்றோம் அடுத்தது பார்க்கலாமா வள்ளி எழுதி முடித்து விட்டாள் எழுளி எழுதவில்லை இந்த தொடர்களை ஆனால் அப்படிங்கிற இணைப்புச் சொல்லை பயன்படுத்தி கூறுங்கள் ஆம் சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள் வள்ளி எழுதி முடித்து விட்டால் ஆனால் எழிலி எழுதவில்லை அன்பு மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் இணைப்புச் சொல் என்றால் என்ன என்பதையும் இணைப்புச் சொல் என்னென்ன என்பதையும் நன்கு அறிந்திருப்பீர்கள் என நம்புகிறேன் இப்போ நம்ம இணைப்புச் சொற்கள் பார்த்தோம் அடுத்தது இதில் வரக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் பார்க்கலாங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக முதல் வினா அதனால் என்பது பெயர்ச்சொல் வினைச்சொல் உரிச்சொல் வினைச்சொல் இதில் எது தாங்க சரியான விடை இணைப்புச் சொல் அதனால் அப்படின்னா அது வந்து இணைப்புச் சொல் இரண்டு கருமேகங்கள் வானில் திரண்டன டேஸ் மழை பெய்யவில்லை இத்தொடருக்கு பொருத்தமான இணைப்புச் சொல் இத்தொடருக்கு பொருத்தமான இணைப்புச் சொல் என்ன தாங்க எனவே ஆகையால் எனில் ஆயினும் இதில் எது சரியான விடை ஆயினும் ஆயினுங்கிறது தான் சரியான விடை கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான் டேஸ் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான் அதனால் ஆதலால் இருந்தபோதிலும் ஆனால் இந்த இடத்துல எது தங்க சரியான விடை ஆனால் அதுதான் சரியான விடை சரிங்களா ஆனால் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான் அடுத்தது கீழ்காணும் தொடர்களை இணைத்து எழுதுக உதாரணத்துக்கு அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க நான் விளையாடச் சென்றேன் கண்ணன் விளையாடச் சென்றான் இந்த இடத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற இணைப்புச் சொல்ல சேர்த்து எழுதியிருக்காங்க வாங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம் நானும் கண்ணனும் விளையாடச் சென்றோம் இந்த இடத்துல அப்படிங்கிற இணைப்புச் சொல்ல பயன்படுத்தியிருக்காங்களா இதே மாதிரி மற்றதெல்லாம் நம்ம செய்வோமா இரண்டாவது வினாவை பாருங்க வள்ளி எழுதி முடித்து விட்டால் எழிலி எழுதவில்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனால் அப்படிங்கிற இணைப்புச் சொல்ல சேர்த்து நம்ம எழுதணும் சரிங்களா எழுதலாங்களா வள்ளி எழுதி முடித்து விட்டால் ஆனால் எழிலி எழுதவில்லை அப்படின்னு நம்ம எழுதுவோமா மூன்று பெருமழை பெய்தது ஏரி குளங்கள் நிரம்பின இந்த இடத்துல அதனால் அப்படிங்கிற இணைப்புச் சொல் சேர்த்து எழுதணும் சரிங்களா எங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் பெருமழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின சரியா சொன்னீங்க குழந்தைங்களே நான்கு முகில் பள்ளிக்கு செல்லவில்லை அவனுக்கு உடல் நலமில்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏனெனில் அப்படிங்கிற இணைப்புச் சொல்ல சேர்த்து நம்ம எழுதணும் சரிங்களா எழுதலாங்களா முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல் நலமில்லை சரிங்களா அடுத்தது பார்க்கலாங்களா ஐந்து அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை கணினியை இயக்க தெரிதல் வேண்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆகவே அப்படிங்கிற இணைப்புச் சொல் சேர்த்தணும் சரிங்களா இதை சேர்த்து சொல்கிறீங்களா சரியா சொன்னீங்க குழந்தைங்களே அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை ஆகவே கணினியை இயக்க தெரிதல் வேண்டும்
இணைப்புச் சொற்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா தங்க? சரி, இதில் வரக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களை இரண்டு முறை படித்து எழுதி பாருங்க. சரிங்களா? நன்றி.